இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய அருமையான தேவச்சனமே, எங்கள் எல்லாரும் சுகபலத்தோடு இருப்பீங்கன்னு விசுவாசம் இருக்கிறேன். கர்த்தரினை கொடுக்கப்பட்ட இந்த மண்ணாவை பார்ப்போம். அது ஏசையா 41:12 வசனத்தை நம்ம வாசிப்போம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் அவர். நீங்க உங்க தாய் தப்பு உங்களை வளர்த்தும் போது எல்லாமே நல்ல பழக்க வழக்கெல்லாம் சொல்லிதான் வளர்த்துறாங்க. கொஞ்சம் நாள் அடைவில் பார்த்தீங்கன்னா ஆண்டு சமூகத்தில் ஆரம்பத்தில் வரும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தவனே என்ன செய்வாங்க, தங்களுக்குள்ளே போராட்டங்கள் வருகிறது நான் பார்த்துருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் போராட்டங்கள். சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பம் நல்லா வாழ்ந்துச்சு, ஆனால் யாரும் எங்களுக்கு விரோதமாக எழும்பு போகிறாங்க, நாங்கள் நல்லா பிழைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இவர் என்ன செய்தது பாருன்னா, ஒரு மதுபானத்தை ஓட்டி ராங்கில் போய் விழுந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கத்திர மேலே அவங்க குறைய சொல்லுவாங்க, எங்களுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, திருமணம் ஆகும்போது தன்னுடைய பொய்யை சொல்லி ஒரு திருமணம் செய்து விட, என் மகன் நல்ல ஒரு ஆங்கிள் இருக்கிறான், நல்ல படிப்பில் இருக்கிறான், என் மகள் இப்படி இருக்கான்னு சொல்லி அதே அவங்களுக்கு எதிராக வரும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ போராடி தேடியும் நீ காணாத இருப்பாய். ஆனால் தங்களுக்குள்ள என்ன செய்வாங்க, கடன் வாங்குவாங்க, ரொம்ப ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆடம்பரம் கொஞ்சம் அவங்களுக்கு கடன் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் கத்தரை நம்பி நான் போனேன், என்னை கத்தர் கைவிட்டுட்டாரு, வாழ்க்கையில் எல்லாமே எங்களை பரியாசம் பண்ணுறாங்க, என் ஜனங்கள் எல்லாம் விரோதமாக இருப்பாங்க, நான் எப்போ சாவேன்னு எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மனம் கசந்து நீ ஆண்டு சம்பந்து ஜெபிக்கும் போது, நான் நிறைய பேர்த்து நான் தாய்மார்களை நான் பார்த்துருக்க உண்டு. அவங்க சொல்லுவாங்க, என் பையன் நல்லமா பாஸ்டர், யாரோ பிசாசு வந்து என் பையனுக்கு யாரோ சாராயத்தை ஊற்றி கொடுக்குறாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை ஆனால் யாரோ கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மனுஷன் மேலேயோ இல்லை பிசாசு மேலேயோ நம்ம சாக்கு சொல்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம், நல்லா வளர்ந்தக்கப்போ சமுதாயம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு ஒரு வேலை வாங்குவாங்க, ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க, அவங்க வளர்ந்ததுக்கப்போ சொல்லுவாங்க, இவளுக்கு வந்த வாழ்க்கை வாழ், ஐயா இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், நீ உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது, நீ கத்தர்க்கா நீ வாழும், உன் குடும்பத்தோடைய அளவு என்ன. அநேக வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் என்றாவே எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் பொறாமப்படுவாங்க, தன் சகோதரிக்கு ஆகட்டும் உறவின் மத்தில் பொறாமப்படுவாங்க, பகைப்பாங்க, வீடு கட்டும் போது இவ்வளோ வீடு கட்டுறாளாமா, யார்கிட்ட வாங்குவேன், ஆனால் கத்த சொல்கிறார், முகாந்திர இல்லாமல் உங்களை பகைக்கிறார்கள் அப்படின்னு இருந்தீங்களா, யாருனே தெரியாது உங்களை திட்டிட்டு போவாங்க, இதான் முகாந்திர இல்லாமல் உலகம் போ. அதே வேறு சில உலகம் உங்களை பகைச்ச நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, உலக மனசு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கத்தரை நோக்கி பார்க்கும்போது போராட்டங்களை கத்தர் மாற்றி கொடுப்பார். ஒரு வசனத்தை பார்ப்போம், அது சங்கீதம் 37:35-36. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை. நீ தேடியும் நீ காணாதிருப்பாய். யாத்திரங்க 17:16, நீயும் சும்மா இருப்ப, யுத்தம் யாருடையதுமா, கத்தருடையது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 4 பேர் நல்லா வளர்றாங்க, நல்லா பேசுகிறாங்களா, நீங்கள் நல்லா வளரீங்க அர்த்தம். இன்னைக்கு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கத்தர் மேலே வைங்க, அவர் உங்களோடு கூட போராடி தேடியும் நீ காணாதிருப்பா. சங்கீதக்கார் தாவீது சொல்கிறார், நீ தேடியும் காணாதிருப்பா, பசும் பிள்ளை போல் அவங்க வாடி போவார்கள். இன்னைக்கு நீங்கள் செவிங்க, கத்தர் உனக்கு விரோதமாக வரும் ஆயுதம் அது வாய்க்காத போக முடியாது, கத்த செய்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, உன்னோடு போராடினும் நீ தேடி நீ காணாத இருப்பாய். ஏசாயா 41:12 நாங்கள் இன்றைக்கு வாக்குத்தத்தை கொடுக்கப்பா. இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் விரோதமாக எடுப்புறாங்களோ நீங்கள் அவங்கள பாருங்க அப்பா, பழி வாங்க தேவனுக்குரியது, நீங்கள் மனுஷீகத்தில் எடுக்காதீங்க அன்பான பார்த்துக்கொண்டு. கத்தர் உங்களையும் இதை பார்த்துக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பி, ஒருவேளை நீங்களே சுயத்தில் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு விரோதம் பண்ணிக்காதீங்க, ஒரு மனம் பாருங்க, விட்டு கொடுத்து போங்க. கத்தர் சம காத்துருங்க, உங்களுக்கு கத்தர் விடுவித்து உங்களை காத்துக்கொள்ள உங்களுக்கு வல்லவர் அப்பா.
தேவன் நாமை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் சொல்கிறார், உன்னோட போராடி நீ தேடியும் நீ காணாதிருப்பாய், கர்த்தர் மேலே விசுவாசமாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.